ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் கேமிங் சேனல். நம்ம சேனலில் இது பார்த்தீங்கன்னா எபிசோட் நம்பர் 2 ஐடி சேல். ஓகே, ஸோ இந்த ஐடி சேலில் பார்த்தீங்கன்னா எபிசோட் நம்பர் 2 மட்டும் இல்லாமல் 3 இருக்குது. ரெண்டு ஐடி சேல் இந்த ஒரே வீடியோவில் இருக்குது. ஏன்னா நிறைய ஐடி இருக்குது ரெண்டு சேலுக்கு. ஸோ நான் எல்லா வீடியோவும் போடலாமான்னு நினச்சா என்னால் முடியாது. ஏன்னா எது கொஞ்சமாக அது ஒர்த்தாக இருக்க ஐடி தான் நான் வந்து போடுவேன். ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஃபஸ்ட் ஐடி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு தரமான கன் ஸ்கின் உள்ள ஐடி கைஸ். ஸோ கன் ஸ்கின்லாம் எப்படி சொல்லலாம், அந்த கன் ஸ்கினுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 30,000-ல இருந்து 40,000 செலவு பண்ண தான் அந்த கன் ஸ்கின் எடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு தரமாக எடுத்து வச்சிருக்க ஒரு கன் ஸ்கின் அக்கௌண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அக்கௌண்ட்டு வந்து எபிசோட் நம்பர் 2. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீசன் 2லேருந்து ஆடுற ஒரு அக்கௌண்ட்டு. ஸோ அதில் வந்து 3rd rate போட்டிருக்கோம். ஸோ 2nd rate போடலை. அந்த அக்கௌண்ட்டில் ஒரு வேறு லெவல் ஒரு விஷயம் உள்ளே அடங்கியிருக்கு. எஸ்கே சபீர்வாஸ் மாஸ்க்கு, பிளாக் டிஷர்ட்டு, அப்புறம் எல்லாம் அந்த பிளாக் கொண்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. என்னது அது வீடியோ நடுவில் சொல்கிறேன் என்ன விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அது வீடியோ நடுவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கன் கலெக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்க ஒரு ஐடியா பார்த்துடலாம். ஸோ இந்த ஐடிங்களோட ரேட்டு, ரெண்டு ஐடியோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எபிசோட் கோடு வச்சு தான் என்கிட்ட சொல்லணும். ஸோ எபிசோட் கோடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போன இதுக்கு வந்து நான் கொடுத்துருப்பேன், 6001. இது வந்து எபிசோட் நம்பர் 2 இது பார்த்தீங்கன்னா 6002. அதுக்கப்புறம் எபிசோட் 3 இது பார்த்தீங்கன்னா 6003. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட சொல்லி மெசேஜ் பண்ணால் தான் அந்த ஐடிக்கான ரேட்டும் அந்த ஐடியோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யாருக்கு வேணுமோ கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்க ஒரு கிளிக் பண்ணினா டேரெக்டாக என்னோட ப்ரொஃபைல் வந்துடும். அதில் மெசேஜை கிளிக் பண்ணி எனக்கு டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நைட்டுக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். சரி, ஓகே, ஐடியை பார்த்துடலாம். M14 பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃபர் இருக்குது. ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரே M4A1 இது தான். ஸோ அதுவும் இருக்குது. அதுக்கப்புறமா நம்மளோட யூஓஸ் கேரும் வச்சுருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இது என்ன ஸ்கேரு, வாட்டர் எலிமெண்ட் ஸ்கேரு. ஸோ எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோ இதுவும் ஒரு தரமான ஸ்கேரு. ஸோ சொல்லிகிட்டே போகலாம். அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கன் ஸ்கேனுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ க்ரோஸ் ஆகும் டபுள் ரேட் ஆஃபர். எஸ்கேஎஸ் பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது ரெண்டு மட்டும் தான் கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். மற்ற அது மோஸ்ட்டாக யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க. எஸ்கேஎஸ்க்கு கூட டபுள் டேமேஜ் இருக்குது. ஃபேமஸ் பாருங்கப்பா, மூன் லைட் இருக்குது, அப்புறம் இது இருக்குது, டபுள் ரேஞ்ச் இருக்குது. ஸோ இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது. ஸோ அப்படியே தள்ளிகிட்டே போகலாம். இன்னும் நிறைய இருக்குது. ட்ராகனோ பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ணி எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்கின் இது. ஸோ எக்ஸாம் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. ஸோ அப்புறம் இது கூட இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா M60 நம்பர் 1 M60 என்னை பொறுத்த வரைக்கும் இது தான் ஃப்ரீ ஃபயர்லேயே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோ இதுவும் இருக்குது. ஸோ இதுவும் நல்லா தான் அடிக்கும், டபுள் ரேட் ஆஃப் ஃபயரும் இருக்குது. ஸோ டபுள் டேமேஜ் எல்லாமே இருக்குது. AN4 ஓ, இது வந்து அப்போ வந்து ஸ்கின் ஒரு வேறு லெவல் ஒரு ஸ்கின்னே சொல்லலாம். டபுள் ரேஞ்சு கூட இருக்குது கைஸ், இதெல்லாம் வேறு லெவல், இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக கொடுத்தது இருக்குது. AUG பாருங்கள், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இதுதான் நம்மகிட்ட AUG ஸ்கின்லேயே பெஸ்ட்டு ஸ்கின் இது தான், அதுவும் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ SMG போயிட்டோன்னா அப்படியே டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்சு நம்பர் 1 UMPன்னு சொல்ல முடியாது. இது வந்து 2nd place. ஸோ MP5க்கும் தரமாக இருக்குது. நம்ம டபுள் ரேமேஜ் வந்து இது வந்து எதுவும் வந்தது வெப்பன் ராயில் வந்தது. ஸோ எக்கச்சக்கமாக இருக்குது. நான் பேசினா ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் பட்டு பட்டுன்னு அப்படியே காமிச்சு மட்டும் விட்டுறேன். ஸோ டடான் டடான் நம்மளோட இன்குபேட்டர் பச்சை கலர் வச்சிருக்காரு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று 3 இருக்கு. P90க்கும் வேறு லெவலில் 4 ஸ்கின் வச்சுருக்கா, தரமான ஸ்கின் இதெல்லாம். ஸோ அப்புறம் தாம்சனுக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் இல்லை. ஸோ இதெல்லாம் யாருக்குமே இருக்காது. ஸோ ஷார்ட் கனுக்கு வந்துட்டோம். நம்ம பச்சை டபுள் ரேஞ்ச் இருக்குது. ஸோ இதுதான்யா வேறு லெவல். இதெல்லாம் எனக்குலாம் கிடைக்கணும்னு நான் தவமாக தவங்கிறது எனக்குலாம் கிடைக்கவே இல்லை. அப்படியே போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ 3 ஸ்கின்னும் இருக்குது இவர்கிட்ட வேறு லெவல் ரேஞ்சு. அந்த ரேஞ்ச் ஸ்கின் மட்டும் இல்லை, விண்டர், மற்ற 3 பர்மனெண்ட் வச்சிருக்காரு. ஸோ ஸ்பேஷ்லாம் அவ்வளோ யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்க, யூஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்ககிட்ட டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. ஸோ அப்புறம் ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா AWM வேறு லெவல் ஸ்கின்னு, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின்னு. அப்புறம் இந்த ஒரு ஸ்கின் வச்சிருக்காரு, ரேட் ஆஃப் ஃபயர் இல்லோ ஸ்பீடி. ஸோ கார்98க்கும் எல்லாமே டபுள் டபுள் ஸ்கின் இருக்குது. ஸோ MA2B மட்டும் ஸ்கின் இல்லை. ஸோ அப்புறம் எல்லாத்துக்குமே இருக்குது கைஸ், மோஸ்ட்டாக நிறைய. எங்கள் பாருங்கள் ட்ரீட்மெண்ட் ப்ரீ ஆர்டர்லாம் பண்ணி எடுத்துருக்காரு. மைல்ஸில் பார்த்தீங்கன்னா பேன்லாம் டாப்அப் பண்ணி எடுத்துருக்காப்புல. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டானா கூட இருக்குது, பராங்கு. ஸோ எல்லாமே நிறைய எடுத்துருக்காரு. ஸோ குறையே இல்லை, ஃபேட்டும் நிறைய இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டானா ஃபயரிங் கட்டானா இருக்குது, இது 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 இது. ஸோ ஃபிஸ்ட்டும் எடுத்து வச்சுருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரனேடு நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் அப்படியே காமிச்சிடுறேன். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தா டைம் ஆகிடும். அப்புறம் க்ளோவால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து க்ளோவால் இது ஒன்று விட்டதா, இது ஒன்று விட்டதா, இது இது. அப்புறம் இது 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 ஏகப்பட்டது வச்சுருக்காரு. ஸோ ஒரு மீடியமான ஒரு நம்மளோட ஒரு பட்ஜெட்னால் ஒரு அக்கௌண்ட் வாங்குறதுக்கு மினிமம் எல்லோரும் ஒரு 10-15K செலவு பண்ணுவீங்க நார்மலான அக்கௌண்ட்டுக்கு. ஏன்னா நல்ல கன் ஸ்கின் வேணும், அவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ அதுதான் இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா தரமாக இருக்குது. ஷார்ட் கன்லாம் M1 AT7 3 வச்சுருக்காரு. ஸோ காஸ்ட்யூம்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸோ பெருசாக ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் அதை காமிச்சிட்றேன். ஸோ காஸ்ட்யூம்லாம் கிளிக் பண்ணல, நான் அப்படியே காமிக்கிறேன். ஸோ டைம் ஆகிடும் இல்லையா? ஸோ வீடியோ டப்பு டப்புன்னு முடிக்கணும். ஸோ அப்படியே தள்ளு போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கூட நிறைய இருக்குது. டக 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 ட
டண்டா டண்டா கிராட்டா போடு 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 ஏகப்பட்டது இருக்குது காய்ஸ். ஸோ யார் யாருக்கு இந்த அக்கௌண்ட் வேணுமோ எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன். இந்த அக்கௌண்ட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ரெண்டுத்துக்குமே இதோட கோட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 602 இது இந்த அக்கௌண்ட்டோட கோடு. இன்குபேட்டரு மணி ஹிஸ்ட்ரி எப்போ பரவாயில்ல, காஸ்ட்யூமாக நிறைய எடுத்து வச்சிருக்காரு. ஸோ குறை இல்லை, ஸோ இந்த மாஸ்க்லாம் இருக்காதுனால எந்த பிரச்சனை வராது. ஸோ நம்ம காஸ்ட்யூமுக்கு பக்காவாக ஒரு காஸ்ட்யூம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து கூட வச்சிருக்காரு. டடான் 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 வேறு 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 டைப் இல்லை. ஸோ காஸ்ட்யூம் கன் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கம்மினே சொல்லலாம், ஏன்னா கன் ஸ்கின் தான் இந்த அக்கௌண்ட்டில் கொஞ்சம் வெயிட்டு. ஸோ அதனால தான் நான் இந்த காஸ்ட்யூம்லாம் இருக்கா காமெடி காஸ்ட்யூம் எனக்குலாம் இதெல்லாம் ஓரளவுக்கு பிடிக்கும். அது சீரியஸ் அது கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும் இல்லையா. ஓகே அவ்வளோதான், ஒன் மந்த் கம்ஸா நேராக இதுக்கு போயிடலாம். மனிஷ் காஸ்ட்யூம் இருக்குது, குட்டியான காஸ்ட்யூம் இருக்குது. ஸோ அப்புறம் பண்டில்ஸை பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்காரு. ஓப்பன் பருக்க ஜெய் கேரக்டர்லாம் இருக்குது. ஸோ இது இது தெரியுது இது தெரியுது தெரியுது மொக்க மட்டும் அப்படியே வச்சுக்கிறாரு. ஸோ எலிவேஷன் ஸ்டோன் லெவல் 8 கார்டு 15 வவுச்சர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ரீனேம் கார்டு இருக்குது. ஸோ பேர் மாற்றிக்கலாம், வவுச்சர் வவுச்சர்ஸ் வவுச்சர்ஸ். ஸோ இன்னும் எது பார்க்க வேண்டியது இருக்குது, இவரோட லெவல் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இவரோட லெவல் என்னவென்றால் 61 கைஸ். ஸோ லைக் பார்த்தீங்கன்னா 2K இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் இல்லை. ஸோ இதெல்லாம் லைக்குக்கெலாம் தனியாக இருக்கும் நிறைய அக்கௌண்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட் யாருக்கு வேணுமோ மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கலெக்ஷன்ஸுக்கு வந்துடலாம். ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு தான் வாங்கம்ல. ராஜா ஏய் ராஜாதி ராஜனந்த ராஜா ஏய் பாரியா ஏய் இவன் நல்லா செலவு பண்ணியிருக்கா போல நம்ம அந்த ஒன் மேன் பஞ்ச் ஈவெண்ட்டுக்கு. அது மட்டும் நல்லா தெரியுது, யாரோ ரூம்ல இன்வைட் பண்ணுறாங்கப்பா இந்த ஐடியில். அமௌண்ட் அந்த அமௌண்ட் அந்த அமௌண்ட். ஸோ பரவாயில்ல. ஸோ குறையில் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தேவையானது இருக்குன்னே சொல்லிடலாம். ஸோ நான் வாங்க தந்தால் கன்ஃபார்ம் நான் வாங்குவேன் தான் சொல்லுவேன். உங்களுக்கு யாருக்காவது அக்கௌண்ட் இல்லை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வாங்கிக்கலாம் பாருங்களா. இதுக்கெல்லாம் 3 ஸ்கீமாக வச்சுருக்காரு, 4 ஸ்கீம் இருக்குது வச்சுட்ருப்போம். 3 ஸ்கீம் பேக் எக்கச்சக்கமாக இருக்குது, கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, அக்கௌண்ட்டு வாங்குறவங்க வேணும்னு நினைக்கிறவங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஒன்மேன் பஞ்ச் எல்லாமே இருக்குது. சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காரு, இதெல்லாம் நல்லாயிருக்கும். அப்பா இது நிறைய இருக்குது, இதெல்லாம் காமிச்சிட்டே போகலாம். அப்படி இருக்குது, நம்ம வந்து போதும். இதெல்லாம் யாரும் அவ்வளோவா கண்டுக்கிறது, இதெல்லாம் அவ்வளோ ஆனார் அவுத்தார் எல்லாமே உண்டு. ஸோ ஓகே, நான் மோஸ்ட்டாக வந்து நான் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். பெட்டும் கேரக்டர் மட்டும் காமிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ பெட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாம் எதுக்குமே பேர் போடலையா நம்ம ஆள், அதனால் அப்படியே காமிச்சு விட்டுடலாம். அப்புறம் எல்லாத்துக்கும் தொட்டால் நம்மளுக்கு வந்து பேர் காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டு காமிச்சு வச்சுருக்கு, கேரக்டர் தான் ஃபைனலாக. ஸோ சேஞ்சு கொடுத்துடலாம். நம்மக்கிட்ட இல்லாத கேரக்டர் என்ன, நாலே நாலு கேரக்டர், இது ரெண்டும் ஒன்றும் வரவே இல்லை. ஸோ ஜெய் கூட ஓப்பன் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். இந்த அலோவேரா மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லா கேரக்டரும் எடுத்து வச்சிருக்காரு. கேரக்டர் அல்டிமேட் ஆள் போலியே நம்மளே, செம்ம 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 மேக்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்காரு தேவையான கேரக்டர்லாம். ஸோ சூப்பர் சூப்பர், எனக்கு சீரியஸாக ரொம்பவே பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த ஐடி. ஸோ ஓகே கைஸ், இந்த ஐடி உங்களுக்கு வேணால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நம்ம எபிசோட் 3 போயிடலாம். 6003 ஐடி. ஸோ அந்த ஐடி தான் எல்லாருமே அவளோட வெயிட் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து ஒரு வேறு லெவல் ஐடினே சொல்லலாம். ஸோ அந்த ஐடியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராவது லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ அந்த ஐடியை போயிடலாம். ஸோ வேறு லெவல் வாழ்க்கையிலே நான் இந்த ஐடியை வந்து என்கிட்ட வந்து இப்போ தான் நான் பார்க்கறேன். ஸோ இது வந்து செம்மையாக இருக்கும் இந்த ஐடி. ஸோ எமௌண்ட்லாம் தண்டால எமௌண்ட்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக இந்த ஐடி நீங்கள் வெளியே போய் கேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட் சொல்லுவாங்க, நம்மகிட்ட ரொம்ப கம்மி ரேட்டுக்கே இருக்குது. ஸோ நம்ம 3rd Elite அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலான காஸ்ட்யூம்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ ஈவெண்ட்லேருந்து எல்லாமே எடுத்துருப்பார். இந்த ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஐடி. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் மட்டும்தான் காய்ஸ் உங்களோட இஹெச்பி கார்டு வந்து அன்லிமிட்டெட் பர்மனெண்ட் லைஃப் லாங் இருக்கும். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நிறைய காஸ்ட்யூம் இருக்குது, அப்படியே பேக்ரவுண்டில் பார்த்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும் 3rd Elite 4th Elite 5th Elite 8th Elite 9th எல்லாமே வச்சுருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இஹெச்பி கார்டு வந்து லைஃப் லாங் அன்லிமிட்டெட். இது வந்து எப்படிடா அன்லிமிட்டெட் எடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா நம்மளால எடுக்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கொடுத்தாங்கன்னா அவர் எதுவும் அச்சீவ் பண்ணதுக்கு. ஸோ அது வந்து லைஃப் லாங் பர்மனெண்ட்டு. இதில் நீங்கள் விளையாடினாலே உங்களுக்கு வந்து இஹெச்பி டபுளாக வரும், அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டை வாங்கி விளையாடுறவங்க சீக்கிரமாக லெவலை அப்கிரேட் பண்ணிடலாம். அப்புறம் ஏன்டா இந்த ஐடியோட லெவல் கம்மியாக இருக்குன்னு கேட்பீங்க. இந்த ஐடி வந்து அவர் எதுக்காக வச்சுருக்காருனா ரூம் மேட்ச் ஒன்லி ப்ளே பண்ணுறதுக்காக வச்சுருந்தாராம். ஸோ பட் அந்த ரூம் மேட்ச் விளையாடியே இந்த ஐடியை வந்து 64 கொண்டு வந்திருக்காரு.
ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, அந்த இஹெச்பி கார்டு பர்மனெண்ட், நம்மளுக்குலாம் ஓ என்னது இதுவில் கொடுப்பாங்களே கில்டில் ஒரே நாள் தான் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம விளையாடி விளையாடி நம்ம மற்ற டைம்லாம் வாங்கவே முடியாது, எது கிடையாது, தேவையில்லாமல் டைமண்ட் கொடுத்து வாங்கணும். நீங்கள் டைமண்டே கொடுக்காம இதில் கொட்டி கிடைக்க அப்புறம் என்ன நம்மளுக்கு பிரச்சனை? அன்லிமிடெட் நீங்கள் விளையாடினாலே லெவல் ஏறிடும். கோல்டு இஹெச்பி கார்டு கூட அன்லிமிடெட் தான், ரெண்டுமே அன்லிமிடெட். ஸோ நீங்கள் விளையாடினா லெவல் வந்து அசால்ட்டாக 80 ஈஸியாக கொண்டு போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மாஸ்க்கு நம்ம கோல்டன் மாஸ்க் இருக்குது, எஸ்கே சபீர் மாஸ்க் இருக்குது, பிளாக் டிஷர்ட் இருக்குது. ஸோ வேறு லெவல், அது ரெண்டு போட்டாலே நம்மளோட காஸ்ட்யூமோட ஒர்த்து எங்கேயும். அதோட இந்த எலட் பாஸ் பண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஓல்டு எலட் பாஸ் ரேரு, கிடைக்காது காஸ்ட்யூம். அதுவும் இது ரொம்ப கம்மி ரேட்டுக்கு காய்ஸ், ஸோ கம்மி ரேட்டுக்கு விற்கப்படுகிறது. ஸோ யார் யாருக்கெல்லாம் வேணுமோ 6003 இந்த கோடை யூஸ் பண்ணி எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த அக்கௌண்ட் உங்கள் கைக்கு பொருந்தப்படும். ஸோ இந்த அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறதுக்கு சம ரூல்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட வீட்டில் பர்மிஷன் இருந்தால் தான் நீங்கள் இந்த அக்கௌண்ட்லாம் வாங்க முடியும், ஓகேவா? ஸோ அதை முதல்ல எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நான் கேட்குறது வந்து எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு விற்கப்படும், இல்லைனா நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா பிற்காலத்தில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஸோ அதனால் வந்து சரி ஓகே, நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எமோட் தண்டால் எமோட் இருக்குது, எனக்கு அதுதான் வேணும். ஃபஸ்ட் ரேட்டில் இருந்த தண்டால் எமோட் தக்கிட தக்கிட சேர் எமோட்டிவ் அப்புறம் அது அடி இப்படி எகிரி சுற்றி தரையை குத்துவானே, அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வேறு லெவல் சொல்லலாம். ஸோ கன் ஸ்கின்னுக்கு வந்தாச்சு, கன் ஸ்கின்னுக்கும் இதில் வந்து அவ்வளோ பெரிய குறை இருக்காது. ஸோ ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, ஆவரேஜுக்கும் கொஞ்சம் மேலே சொல்லலாம். ஸோ நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ M4A1 விண்டர்லேண்டு ஏகேவும் இருக்குது, ட்ராகன் ஏகேவும் இருக்குது, M14 இருக்குது. ஸோ இந்த ஸ்கேர் எடுத்து வச்சுருக்காரு. ஸோ இதுனா ஸ்கேரா, இது ஏதோ பழைய ஸ்கேர் போல எனக்கு தெரியல. ரோஸா இது அது இது 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 அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி ஓகே, நான் இதை பற்றி பேசுகிறோம்ல, இப்போ நல்லா தான் இருக்குது. கன் ஸ்கின் குறை இல்லை, எக்ஸாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் M60 நம்பர் 1 M60 AN94 பெஸ்ட்டும் AN4. ஸோ பிளாஸ்மா இந்த ஸ்கின் எப்போ விட்டானுங்க, லெட் பாஸ்ன்னு நினைக்கிறேன் இது. ஸோ அப்புறம் இதில் வந்து என்னென்னா MP40 இன்குபேட்டர் மட்டும் எடுத்திருந்தா ஒரு பயங்கரமான அக்கௌண்ட் வந்துருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடி. ஸோ இல்லைனாலும் நம்மகிட்ட டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரூம் மேட்ச் ஆடுறது இல்லையா, ஸோ அதனால் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா M10 டாப்பில் இருக்கு இன்குபேட்டரு. ஸோ M1 87 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது இருக்குது, தரமானது. இந்த பயிர் தான் மோஸ்ட் வேர்ல்டில் யூஸ் பண்ணுறது. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ இந்த ஐடி யார் யாருக்கு வேணுமோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம். இந்த எலெட் அதாவது நம்ம தேர்ட் எலெட்டோட அந்த மாஸ்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வெறி தன ஃபோர்த் எலெட் அந்த பயிரட் எல்லாமே அதோட ஒர்த்லாம் எங்கேயோ. ஸோ நீங்கள் வெளியே போய் ஒரு ஆள்கிட்ட அந்த ஐடியோட ரேட்லாம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40 ரூபா 50 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க. 40 ரூபா 50 ரூபானா 40,000 50,000 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க. ஸோ நம்பர்கிட்ட ரொம்ப கம்மியாகவே கிடைக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் வேணுமோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாதீங்க, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணணும் மறந்துடாதீங்க. கீழே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், வேணுங்கிறவங்களாம் கோட் யூஸ் பண்ணி கேட்கலாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ அது வந்து மேலே ஐகான்லேயும் இல்லைன்னா எண்ட் கார்டில் வரும். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குட் பை கைஸ்.